Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல உண்டியல்ல இருந்து உண்டியலுக்கு சேதாரம் இல்லாம எப்படி காயின்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். நம்ம இந்த மாதிரி உண்டியல திருப்பி குலுக்கணும் அப்படினா ரொம்ப கம்மியான அளவு தான் காயின்ஸ் வந்து கீழே விழும். சோ ஈஸியா எடுக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மாதிரி ஷார்ப் இல்லாத ஒரு நைஃப் எடுத்துப்போம். அதை இந்த மாதிரி ஹோல்ல விட்டு லைட்டா ஷேக் பண்ணி அந்த காயின் வந்து இந்த நைஃப் மேலே வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அழகாக உங்களுக்கு ஸ்லைடில் வர்ற மாதிரி காயின் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ ஷார்ப் இல்லாத நைஃபாக எடுத்துக்கோங்க, அதுதான் சேஃப்டி. தெரியாமல் கையில் பட்டாலும் ஒன்றாகாது இல்லையா, அதுக்கு தான் இந்த மாதிரி நைஃப் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கத்தியை உள்ளே வச்சுட்டு லைட்டாக நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த காயின் வந்து நைஃப் மேலே வரும். அப்போ இதை பாருங்கள், ஈஸியாக இந்த வீடியோவில் வர்ற மாதிரியே காயின் எல்லாம் வெளியே வந்துடும். நம்ம குழந்தைங்களுக்கு சேமிப்பு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளோட முக்கிய கடமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சேமிக்கிறதுனா என்ன, எப்படி சேமிக்கணும், சேமிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் வருது அப்படின்றத கற்றுக் கொடுத்தாலே அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதோட அவங்களுக்கு பணத்தோட முக்கியத்துவமும் தெரியும், உழைப்போட முக்கியத்துவமும் தெரியும். பணத்தை வந்து வீணான முறையில் செலவு செய்ய மாட்டாங்க, அவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க, அனாவசியத்துக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ சின்ன குழந்தைங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீ சம்பாதிச்ச பணத்தை வச்சு தான் நீ செலவு பண்ணணும், அப்போ தான் உனக்கு பணத்தோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, சொன்னாலும் அது சரியாக இருக்காது. ஸோ அதனால் சேமிப்பு அப்படிங்கும் பொழுது அவங்க தினம் தினம் 1 ரூபாயோ 2 ரூபாயோ அவங்க கையில் கிடைக்கிற காசெல்லாம் உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சு ஒரு நாள் அதை ஃபுல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே வாங்கிக்கிற சுதந்திரத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே அவங்களுக்கு அதோட அருமை தெரியும். ஒரு முறை அவங்க வந்து தேவையில்லாத ஏதோ ஒரு விளையாட்டு பொருளை வாங்குறாங்க, அந்த பொருள் உடஞ்சி போ அந்த பொருளை ரொம்ப பத்திரமாக வச்சுப்பாங்க. அதே சமயம் இல்லை சீக்கிரமாக அது உடஞ்சி போகுதோ இல்லை ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற சமயத்தில் ஓகே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும், இதுக்கு பிறகு இந்த மாதிரி வீணாப்புற பொருளை நம்ம வாங்கக்கூடாது, ஸோ நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய பொருளை பார்த்து நல்ல மாதிரி வாங்கணும் அப்படின்ற பழக்கத்தையும் அவங்க கற்றுப்பாங்க. ஸோ சின்ன வயசில் மட்டும் இல்லை, பெரிய வயசு ஆனால் கூட எந்த பொருள் வாங்கினாலும் அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு பணம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு வாங்கணும். அடிக்கடி கடன் வாங்கக்கூடாது, அதிகமாக கடன் வாங்கக்கூடாது, அவசியத்துக்கு முடியாத பட்சத்தில் மட்டும் வாங்கி செலவு பண்ணலாம் அப்படின்ற பழக்கத்தை அவங்க தானாகவே கற்றுப்பாங்க. நம்ம பெரியவங்க வந்து நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு உண்டியலில் காயின் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 10 ரூபாவோ 20 ரூபாவோ இல்லை 50 ரூபாவோ 100 ரூபாவோ அப்பப்போ குழந்தைங்களை விட்டு போட சொல்லி ஒரு மாத கடைசியிலையோ இல்லை தீபாவளி பொங்கல் இல்லை பிறந்த நாள் இந்த மாதிரி வரும்பொழுது அதில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து நமக்கு உபயோகமான ஒரு நல்ல பொருளாக நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதை பார்த்து குழந்தைங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்போ எப்போவுமே அப்பா அம்மா தான் குழந்தைங்களுக்கு ரோல் மாடல். எல்லா விஷயத்துலையுமே நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சமயத்துலேயும் நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அவங்க வந்து பழகிப்பாங்க. ஸோ சேமிப்பையும் நம்ம செய்கிறது மூலமாக ஒரு அனுபவத்தின் மூலம் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிறதோடு இல்லை, அதை அவங்களும் செயல்படுத்துவாங்க. குழந்தை பருவத்தில் அவங்க 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா அப்படின்றது சேமிக்கிறது மாதிரி அவங்க பெரியவங்களாயிட்டு வேலைக்கு போகும்பொழுது அவங்க கையில் பணப்பழக்கம் அதிகமாக வரும்பொழுதும் இந்த சேமிப்பு பழக்கம் அவங்கள வந்து நிறைய தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் பார்த்துக்கும். அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க. எப்போ ஒருத்தவங்க அனாவசியமாக செலவு பண்ணாமல் இருக்காங்களோ அப்போவே அவங்களோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ணணும். நமக்கு என்ன முடியுமோ அதுதான் நம்ம வாங்கணும்னு நினைக்கணும். அதுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான தொகையை ரெடி பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வருவாங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஈஸியாக காயினை வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த உண்டியலை நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணலாம். இதே மண் உண்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஃபுல்லாக ரொம்பிருச்சு அப்படின்னா எடுக்க சிரமப்பட்டுட்டு உடச்சி தான் வெளியே எடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம உண்டியலை அந்த மாதிரி உடைக்க வேண்டாம், காசு அழகாக வெளியே எடுத்துடலாம், அந்த உண்டியலை திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் காசு எடுக்கிறதுக்காக இதுக்குள்ளே ஐஸ்டிக் எல்லாம் விட்டு வச்சுருக்குறாங்க. காயின் வந்து ஃப்ளாட்டாக இது மேலே வரணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்துச்சுனாவே ஈஸியாக வெளியே வந்துடும்.
காயின் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. இது வந்து ஒமானில் யூஸ் பண்ணுற காயின். இங்கே வந்து இன்னமும் 5 பைசா, 10 பைசா, 25 பைசா, 50 பைசா, 100 பைசா இதுதான் வழக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து 1000 பைசா சேர்ந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ரியால். ஸோ இப்போது உண்டியல் அழகாக ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.